வணக்கம். சற்று முன்னிலை இன்றைய காலை 7 மணி முக்கிய செய்திகள். 27/2/2021 இன்றைய திங்கட்கிழமை காலை முக்கிய செய்திகள். 8 ஆண்டுகளாக வாடகையே இல்லாமல் இயங்கும் கடைகள், புதுச்சேரி வினோதம். மாத வாடகையை நிர்ணயிக்க கோரி துணை ஆட்சியருக்கு கோப்பு அனுப்பி வைத்தும் பதில் வராததால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு சொந்தமான இடத்தில் இயங்கும் 8 கடைகள் 8 ஆண்டுகளாக வாடகையே இல்லாமல் இயங்கும் வினோதம் புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ளது. கேன் குடிநீர் விலை ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் உயர்வு. சற்று முன் உற்பத்தியாளர் அறிவிப்பு. தமிழகத்தில் கேன் குடிநீர் விலை உயர்வு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று கேன் குடிநீர் உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளனர். 3 உயிர்களை பறித்த செல்ஃபி மோகம், பரபரப்பு சம்பவம். சென்னை அரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ், யோகேஷ், ஹரீஷ் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த கணேஷ் ஆகிய 4 பேர் இன்று பழனி கோவிலுக்கு சென்றுள்ளனர். அங்கு செல்ஃபி மோகத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த முறை மஞ்சள் பையில் பொங்கல் பரிசு தொகுப்பு தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு நியாய விலை கடைகள் மூலமாக மக்களுக்கு பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாசிப்பருப்பு, நெய் போன்ற பொருட்கள், சமையலுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் அனைத்தும் பொங்கலுக்கு வழங்கப்பட உள்ளன. ஜனவரி மாதம் 3ஆம் தேதி முதல் அனைத்து ரேஷன்களிலும் கொடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளனர். பிரபல பின்னணி பாடகர் மாணிக்க விநாயகம் காலமானார். அவருக்கு வயது 78 ஆகும். சோதனை மேல் சோதனை. எடப்பாடி பழனிசாமியின் உதவியாருக்கு போட்ட ஸ்கெட்ச் மாட்டிக்கொண்ட நண்பர். என்ன நடக்கிறது? அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ₹1.37 கோடி மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த எடப்பாடி பழனிசாமி உதவியாளர்கள் நண்பன் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்குமா? வெளியான பரபரப்பு தகவல். நன்றி, வணக்கம்.